நான் டாக்டர் அஜயன் பேசுகிறேன். எல்லாரும் வீட்டில் சேஃபாக பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். புற்றுநோய் கேன்சர் இந்த வார்த்தை கேட்குறப்ப நம்மளுக்குலாம் என்ன ஞாபகம் வருது? இந்த புற்றுநோய் கேன்சர் கேட்டாலே வந்து அதுக்கு மருந்தே கிடையாது, மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் புற்றுநோய் வந்துட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் வரைக்கும் தான் அதுக்குள்ளே வந்து இறந்து போயிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் வரும். இந்த கேன்சர்னு வார்த்தை கேட்டாலும் இந்த பிளட் கேன்சர் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் தான் சொல்லிட்டு நம்மளுக்கு தோணும், கரெக்டுங்களா? ஆனால் இப்போ ஃப்யூச்சர் எப்படி டிசைட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரி வேறு மாற்றங்கள் கொண்டு வர மாதிரி ரீசெண்டாக ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கேன்சருக்கு புற்றுநோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு மருந்து வந்து கேன்சரே வந்து பயங்கரமாக க்யூர் பண்ணுது, 100% ட்ரீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு யூஎஸில் வந்து ஒரு சில ஸ்டடி ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ யூஸ்வலி வந்து யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்மால் ஸ்டடிஸ் ட்ரையல் பண்ணுவாங்க. ட்ரையல்னால் வந்து ஒரு சில ட்ரக் ஒரு சில மாத்திரைகள் கொடுத்து வேலை செய்தா செய்யலையான்னு சொல்லிட்டு ட்ரையல் பண்ணுவாங்க. அது மாதிரி வந்து 18 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 18 நபர்கள், 18 பேரும் பார்த்தீங்கன்னா ரெக்டல் கேன்சர். ஸோ ரெக்டல் பகுதியில் வந்து புற்றுநோய் உள்ள பேஷண்ட் 18 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்து அவங்க ரேடியோ தெரப்பி, கீமியோ தெரப்பி இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க போயிட்டு இருந்திருக்காங்க, இன்வெஸ்டர் சர்ஜிலாம். ஆனால் எதுவுமே அவங்க ஒர்க் அவுட் ஆகலை. ஒர்க் அவுட் ஆகாதக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்மால் ட்ரையல் பண்ணுறப்ப இந்த 18 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரக் ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் தான் பண்ணி பார்த்துருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியாது எந்தளவுக்கு சாத்தியமாகும்னு சொல்லி தெரியாது. அப்படி ட்ரையல் பண்ணுறப்ப டாக்டர்லி மேம் ஒரு ட்ரக் கொடுத்துருக்காங்க மருந்து. அது 6 மாதங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. 6 மாதங்கள் அதாவது வந்து ஒவ்வொரு 3 வாரத்துக்கு வந்து இந்த மாத்திரை கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்து 6 மாதங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் பார்க்குறாங்க. ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருக்கு. அந்த 18 பேருமே வந்து அந்த ரெக்டல் கேன்சர் நோய் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க உடம்புலேருந்து போயிடுச்சு, கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சான். கேட்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம், ஒரு மேஜிக்கான ஒரு மொமெண்ட்டு லைஃப். ஒரு மாடர்ன் மெடிசனே வந்து திருப்பி போட்ட மாதிரி விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு சின்ன ஸ்டடிஸ் தான். என்னப்பா 18 பேருக்கு குணமடைஞ்சால் பெரிய ஆளான்னு கேட்காதீங்க. அது ஒரு சின்ன ஸ்டடி, சின்ன ஆராய்ச்சி தான். பட் இந்த 18 பேரை குணமடைஞ்சதே வந்து நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஏன்னா இப்போ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO தரப்பு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோயினால் மட்டும் 2020 வந்து இறந்து போகிற எண்ணிக்கை வந்து 100 லட்சம் பேருங்க. நம்ப முடியுமா? நம்ம நினச்சிட்டு இருக்கோம் புற்றுநோயெலாம் நம்ம சொந்தக்காரங்க சைட்லாம் பெருசாக யாரும் கேட்கறதுல நினச்சிருக்கோம். பட் வருஷத்தில் மட்டும் 2020 மட்டும் 100 லட்சம் பேர் வந்து புற்றுநோயில் இறந்து போயிருக்காங்க. இதில் மோஸ்ட் காமனாக டெத் எதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் கேன்சர் மட்டுமே வந்து 22 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. லங் கேன்சர் வந்து 21 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் ரெக்டல் அண்டு கோலன் கேன்சர் அது வந்து பார்த்திங்கன்னா 19 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர் அது 14 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ 2020 ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா கேன்சர்னால மட்டும் 100 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 6 பேரில் ஒருத்தவங்க வந்து புற்றுநோயினால் இறந்து போகிறதா வந்து WHO ரிப்போர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி நம்ம இத்தனை பேர் இறந்து போகிறாங்க, 6 பேரில் ஒருத்தவங்க புற்றுநோயில் இறந்து போகிறாங்க, இது கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? இந்த கேன்சர் ஏன் வருது, என்ன இதனால் வருது பிரச்சனை, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறப்ப நம்ம நிறைய விஷயம் கிடைக்குது. இது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக இருக்கலாம், இது எப்படி வேணால் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் முன்னாடி இருந்த ஒரு கேள்வி என்னன்னா ஒன்ஸ் கேன்சர் வந்துச்சு, புற்றுநோய் வந்துச்சுன்னா அது குணப்படுத்தவே முடியாது, ட்ரீட் பண்ணவே முடியாது, அதுக்கு மருந்தே கிடையாது, மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்ச மாதிரி ஒரு ப்ராமிசிங், ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ட்ரக் வந்து நம்ம நம்புகிறோம். இன்னும் லார்ஜ் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட் எடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த ட்ரக் கொடுத்து நிறைய லார்ஜ் ஸ்டடிஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்டடிஸ் பண்ணுறப்ப தான் இந்த ட்ரக்கை வெளியே விடுவாங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்ப்பாங்க. பட் ஒரு நம்பிக்கை, இப்போ நிறைய பேர் உள்ள புற்றுநோயில் பேஷண்ட் பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நம்பிக்கையான விஷயம், அவங்க ஒரு நாள் வந்து என்றைக்காவது வந்து நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சு ஒவ்வொரு நாளும் வாழ்கிறப்ப அவங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்மளுக்கு பிழைக்க மாட்டோமா, நம்மளுக்கும் ஒரு மாத்திரை கிடைக்காத, ஒரு மருந்து கிடைக்காதான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆசைகள் இருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து நேற்று வெளியிட்டதுக்கப்புறம் அவங்க மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ பேர் அழுகுறாங்க, அந்தளவுக்கு ஒரு அவங்களுக்கு அவ்வளோ நல்ல மொமெண்ட்டாக இருக்குது. இந்த மொமெண்ட்டை வந்து நம்மளும் ஷேர் பண்ணணும் எல்லாருக்கு கூடயும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான ஹோப் வந்து யூஎஸ் தெரப்பிலேருந்து நியூயார்க் ஒரு சென்டர், நியூயார்க் ஹாஸ்பிட்டல் சென்டர், கேன்சர் சென்டர்லேருந்து தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ட்ரையலில். ஸோ அந்த டாக்டர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 பேருக்குமே வந்து கம்ப்ளீட்டாக ரெக்டல் கேன்சர் போயிடுச்சு, எல்லாமே வந்து உடம்புல ஒன்று குறும் இல்லைன்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்கான விஷயம். ஸோ இந்த நல்ல விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவோம். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட் திங் டு ஹேப்பன். உலகத்தில் இருக்க எல்லா புற்றுநோய் பேஷண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், ஒரு மாத்திரை கண்டிப்பாக வேலை செய்யணும், எல்லாம் ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட் வெல். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். நம்ம நல்லதே நடப்போம்,
நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.